என் நெஞ்சு நெகிழ்ந்த மகிழோடு வரவேற்பது நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே இது இந்த கல்லூரியை பொறுத்தளவுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏன்னா இது போன்ற விழாக்கள் இந்த கல்லூரியில் இது வரைக்கும் நடந்ததாக உண்மையாக சொல்லலாம் இல்லை. இதுதான் முதல் முறை. இதுக்கு வித்திட்டவங்க யாருன்னு சொன்னால் திண்டிவனம் சேர்ந்த முனைவர் ஞானஜோதி சரவணன் அவர் தான் இந்த விழாவை நடத்துவதற்காக ஏற்பாடு செய்ய அவர் பலத்த கைத்தட்ட தரலாம். அவங்கள பற்றி சொல்லணும்னா எவ்வளோ சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க வந்து முனைவர் பட்டம் வந்து மயிலம் தமிழ் கல்லூரியில் படித்து முனைவர் பட்டம் பெற்றவங்க. அவங்க பேசும்போது நீங்கள் கேட்டுக்கலாம். இங்கேயும் மாணவர்கள் இருக்காங்க, மாணவிகள் இருக்காங்க. நீங்கள் எல்லாம் இப்படி அவங்களுடைய பேச்சை கேட்டு அது ஒரு முன்னுதாரணமாக கொண்டு கொள்ள வேண்டும். ஆட்டோனா சொற்பொழிவுன்ற மாதிரி அவங்க பேசும்போது பல செய்திகளை இங்கே சொன்னாங்க. அவங்க முனைவர் ஞானதேவ் சொல்லும்போது சொன்னாங்க, பகவத்கீதைக்கு இணையானது திருப்பாவைன்னு. அது உள்ளே ஒரு நான் இப்போ தான் முதல்ல கேள்விப்பட்டேன். இங்கே அவங்க மூலமாக தான் கேள்விப்பட்டேன். பகவத்கீதைக்கு இணையானது திருப்பாவைன்னு சொல்லிட்டு அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றால் கீதையிலே அவன் கண்ணன் என்று சொல்வார்கள். அதே போன்று இந்த கல்லூரியை பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட எங்கே யார் அழைத்தாலும் செல்லக்கூடிய நபராக நான் இன்று விலகி கொண்டிருக்கின்றேன். ஆனால் அதுக்கும் காரணமாக இருக்கிறது பகவத்கீதைக்கு இணையான ஒரு நூல் எதுன்னு சொன்னால் திருப்பாவைன்னு சொன்னாங்க. இன்னொன்று சில பேர் மார்கழி மாதத்தை பற்றி சொல்லுவாங்க, மார்கழி மாதத்தில் திருமணம் நடக்கத்தில்லை, அது நல்ல மாதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் கூட விளக்க பிறகு சொல்கிறேன். ஆனால் இருந்தாலும் மார்கழி மாதம் வந்து சிறப்புகளை மிக அழகாக அற்புதமாக எடுத்து சொன்ன பெருமைக்குரிய மாமனிதர் தான் இந்த முனை ஞானஜோதி அவர்கள். ஏன்னா மார்கழியில் என்னென்ன சிறப்பெல்லாம் சொன்னாங்க, அது வந்து இன்னொன்று சொன்னாங்க. நீங்கள் வேதம்னா என்ன? வேதம்ன்றது ஒரு மறை, மறை என்று தான் வேதம். அந்த வேதத்தை தமிழுக்கு வேதம் எதுன்னு சொன்னால் திருப்பாவை தான் தமிழ் வேதம்னு ஒரு பெரிய அரிய கருத்தை பதிவு செய்தாங்க. நீங்கள்லாம் பார்க்கணும். ஏன்னா இப்படி பல்வேறு கருத்துக்களை திருப்பாவின் மூலமாக இந்த மாநாட்டின் மூலமாக இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தின் மூலமாக பல அரிய செய்திகளை இந்த எடுத்து சொல்லி அனைவருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அனைவருக்கும் ஈடுபாடு இல்லாதவர்களுக்கும் ஒரு ஈடுபாடினை உருவாக்கி தந்த பெருமைக்குரியவராக விளங்கி கொண்டிருக்கின்ற ஞானஜோதி அவர்கள் தான் இந்த விழாவை இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்காகவே நாங்கள் இந்த விழாவை மிக அற்புதமாக நடத்தினோம். அதற்கு உறுதுணையாக மண்மிகு அமைச்சர் புதுச்சேரி சேர்ந்த கா. லட்சுமிநாதன் ஐயா அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். இருந்தாலும் அவர் அழைத்த உடனே அவரும் வரன்னார். ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லை. ஏன்னா அவர் இந்த வழி அடிக்கடி போகக்கூடியது. இந்த கல்லூரியை பற்றி அவருக்கு மிகவும் நன்றாக தெரியும். அவர்கிட்ட சொல்லப்போனால் நீங்கள் நிறைய பேர் வந்துருக்கீங்க, உங்களுக்கு சொல்லலாம், தப்பு இல்லை. அவர் சொந்த ஊரே பாண்டிச்சேரியில் அமைச்சராக இருந்தாலும் அவர் ஊர் பெருநகர் தான். அவர் ஊர் சொந்த ஊர் அவர் பெருநகர் சேர்ந்தவர். அவர் தான் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் புதுச்சேரியில் ஐயா அவர். அதே போன்று அவங்க வந்து நிறைய செய்திகளை, அதாவது பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு செய்திகளை சொல்லி மிக அற்புதமான உரையாற்றிய பெருமைக்குரிய அவங்க ஞானஜோதி அவர்களுக்கும் நோக்க உரை ஆற்றினார்கள். அதே போன்று வரவேற்பு நல்கிய இப்போ கல்லூரியுடைய முதல்வர் ஏழுமலை அவர்கள், அதற்கு பின்பாக இதுக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற ஐயா துரைராஜமானி அவர் சொல்லணும்னா அவரும் தமிழறிந்த தமிழர், உலகம் பூரா தெரியக்கூடிய. இன்னொன்று சொல்லணும்னா இன்றைய தேதியில் நாங்கள் ரெண்டு பேர் இருக்க வேண்டிய இடம் தெல்லார் நந்திவர்மன் கல்லூரி கிடையாது, நாங்கள் இருக்க வேண்டிய இடம் அந்தமான். அந்தமானில் நான் இருக்கணும், அவர் இருக்கணும். நேற்று இதில் அங்கே அந்தமானில் நேற்று உலக தாய்மொழிகள் நான் விழா, எங்கள் ரெண்டு பேருக்கு அழைப்பு. ஆனால் நானும் போகலை, அவரும் போகலை. ஆனால் நாங்கள் பல நிகழ்ச்சிகள் டெல்லியிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் உலக நாடுகள் பல்வேறு நாடுகளிலே நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம். தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காக தான். அப்படிப்பட்ட ஐயா அவர்களுக்கு வருகை தந்திருப்பது திண்டிவனம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக மட்டுமல்லாது தமிழுக்கு ஒரு நல்லுலகத்தில் பல புகழ்களை பெற்ற ஐயா ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள். அதே போன்று ஒரு 4-5 ஆண்டுகள் முன்பாக திண்டிவனத்தில் ஒரு பவள விழா நூல் வெளியிட்டாங்க. அந்த நூலில் அற்புதமாக உரையாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் நேரத்தின் அனுபவிருந்து அவர் உரையாற்றாமலே அமர்ந்தார். கொஞ்ச நேரம் தான் பேசினார். ஆனால் நூலை வெளியிட்டு அவர் ஐயா தான் பெற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஐயா வெங்கடேச ராமானுஜாஸ் அவர்கள் நம்மாழார் சபை திண்டிவனத்தின் நிறுவனர். நம் முதல்வர் கூட சொன்னாங்க, அவருடைய மண்டபத்திலாம் போனோம், அவர் பேச்சை முழுமையாக கேட்க முடியல, நான் பாண்டிச்சேரிக்கு போயிட்டேன்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் ஐயா அவர்கள் அதே மாதிரி இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு அண்ணா ஸ்ரீமான் உவே ரகுவீர பட்டாச்சாரியா சுவாமிகள். இவரை பற்றி அதிகமாக யாரும் இன்னும் சரியாக சொல்லலை. ஏன்னா வேறு வழியில் நான் தான் சொல்கிறேன் அவரை பற்றி.
ஏன்னா நானா பார்த்தா தெரியும், நானாவும் ஒரே கல்லூ ஒரே பல்கலைத்தை படித்தவங்க, அண்ணாமலை பல்கலைத்தை படித்தவங்க நாங்கள் ரெண்டு பேரும். அது எனக்கு முன்பாக தெரியாது, இங்கே அறையில் வந்தவர் தான் தெரியும். எனக்கு முன்பாக படித்தவர் அவர் அங்கே அண்ணாமலை பல்கலைத்தில். அவர் வந்து பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காரு. அப்புறம் என்னை கேட்டால் நான் சொன்னால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன், அப்புறம் தமிழ் படித்தேன்னு சொன்னேன். ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால், அவருக்கு இப்போ இங்கே நிறைய மாணவர்கள் பல்வேறு மண்ணோன்னு சொல்லணும், பல்வேறு கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மாணவர்கள் மாணவிகள் அனைவருக்குமே இந்த ராஜா நந்திவர்மன் கல்லூரி சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா பல கல்லூரியிலிருந்து வந்திருக்கீங்க, ஆனால் உங்கள் கல்லூரியில் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த துறை தலைவர் பேர் தான் உங்களுக்கு தெரியும், இன்னொரு துறையில் பேர் கேட்டால் சொல்ல தெரியாது. ஆனால் ஐயா படிக்கும்போது இருந்த அந்த 55 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் படித்த அந்த பொருளாதார எக்கனாமிக்ஸ் என்ற துறையுடைய தலைவர் பேர் வந்து சோனாச்சலம், அவர் HOD பேர். நான் சொன்னேன், அவருக்கு அதிசயமாக போயிடுச்சு. சரிண்ணா, நான் அந்த துறை கிடையாது, நான் வேறு துறை. இதனால் இன்னொருத்தர் பேர் சொன்னேன், அவர் பேர் ஏ.வி. ரங்காச்சாரியார். ஏ.வி. யாருன்னு சொல்லுவாங்க, தீட்சிதர் அவர். ஏ.வி. ரங்கா இன்னும் உயிரோடு இருக்கார், 95 வயசு இன்றைக்கி உயிரோடு இருக்கிற இருக்கார் இன்னும். அவர் கூட என்னை பார்த்தா என்னை இப்போ பேச வருமா தெரியாது. நான் ஒரு 10 ஆண்டுகளில் கொரோனாவுக்கு முன்பாக பார்க்கும்பொழுது நினைவாற்றோருடைய பேரை சொன்னார், முத்துன்னார். நீ பாண்டிச்சேரி தான், பாண்டி அப்போ தெரியாது, தெல்லார் தான் அப்படின்னு சொல்லுவார் என்னை பார்த்தா. அந்த அளவுக்கு ஐயா அவர் அண்ணாமலை பழுத்த பட்சம். அவங்கள பற்றி ஞானோதய அம்மாவுங்க நிறைய செய்திகளை சொன்னாங்க. அப்படிப்பட்ட பட்டாச்சாரிய சுவாமிகளுடைய உரையை நாங்கள் கேட்கிருக்கின்றோம். அதே மாதிரி இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த பகுதியை சேர்ந்த பெரியவர்களாக நிறைய பேர் இருக்கீங்க. எல்லோரும் எனக்கும் தெரியும், அவங்களும் என்ன தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட நிறைய பரிச்சயமான அறிமுகமான நிறைய பக்திமானாக இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் சபையில் இருக்கக்கூடிய நிறைய அன்பர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர் அனைவருக்கும் நாங்கள் இந்த ராஜா நந்திவர்மன் கல்லூரி சார்பாக உங்கள் அனைவருமே மீண்டும் ஒருவர் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று மாணவ மாணவிகள், பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள், அதேபோன்று இயக்குநர்கள் திரு அப்பான் ராய், திரு சங்கர், அதே மாதிரி வருகை தந்திருக்கின்ற கம்மன் கழக நிறுவன தலைவர் அவர் சரவணன் ஐயா அவர்கள், இப்படி பலரே சொல்லலாம். இப்படி அனைவருமே வருகை தந்திருக்கின்றனர். எல்லாவற்றையும் சொல்லி ஒரு சில மணித்துறை, ஏன்னா உண்மையிலே இவங்க ரெண்டு பேர் பேசுறத நானும் அவளோடு தான் எதிர்பார்த்துருக்கேன் கேட்கணுன்றது. நீங்கள் ஆண்டாளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, ஆண்டாள் பிறந்த ஊர் என்ன ஊர் உங்களுக்கு தெரியுமா? ஸ்ரீவில்லிபுத்தூர் எதுக்கு பெயர் போன ஊர்? அல்வா இல்லை, பால்கோவா. பால்கோவா எதுக்காகன்னா, பால் எதுலேருந்து உற்பத்தி ஆகுது, அதனால் அந்த கண்ணன் விரும்பிய அந்த இதிலிருந்து வரக்கூடிய அந்த பால், அதிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த பால்கோவா என்று சொல்லக்கூடிய அந்த இனிப்பு பலகாரம் தான் உண்மையிலே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பெயர் பெற்ற ஊர். ஆண்டாள் திருக்கோயில் அங்கே இருக்குது. ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊரில் பிறந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனால் துளசி செடியிற்கு காணப்பட்டு கண்டெடுக்கப்பட்டவள் தான் ஆண்டாள். அவள் அவள் வேறு ஒரு பேர் இருக்குது, கோதைன்ற ஒரு பேர் இருக்குது. ஆனால் அதை விட முக்கியமாக என்னென்னா, சூடி கொடுத்த சுடற்கொடி என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் ஒன்று, அவங்க ஆண்டாள் பேர் எதுக்கு வச்சு தெரியுமா, அவங்க இறைவனையே ஆண்டவர். அதாவது தனிப்பணியும் இல்லை, அவங்க வந்து யாரையும் ஆண்டவில்ல, இறைவனை ஆண்ட காரணத்தால் அவருக்கு ஆண்டாள் என்பதிலே அப்படி பெயர் சொல்லி அழைக்கப்பட்டார்கள். அவருடைய காலம் வந்து 7ஆம் நூற்றாண்டு. ஆனால் இன்றைய திருவள்ளுவர் ஆண்டாக இருக்கக்கூடிய பொழுது 2054 ஆண்டுகள். ஆனால் தமிழ்மொழி தோன்றிய காலம் சொன்னால் ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் அதுக்கு நான் கணக்கிட முடியாது. அப்படிப்பட்ட காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் தோன்றியவர் தான் ஆண்டாள் திருமங்காழ்வார். ஆனால் 12 ஆழ்வார்கள் இருக்காங்கன்னா அதில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் தான் யாருன்னா, அவங்க தான் ஆண்டாள். ஆகவே தான் அவங்களுக்கு 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த ஆண்டாள் ஏற்றது திருப்பாவை. திருப்பாவையில் எத்தனை பாட்டு மொத்தம்னா 30 பாட்டு தான். நாம் திருப்பாவை 1000 அப்படி போட்டிருக்கோம். ஆனால் 1000 இல்லை, 1000000, 1,00,000,000 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த திருப்பாவையுடைய 30 பாடல்களும் உலகளவும் பழகி கொண்டிருக்கின்ற அந்த 30 பாடல்கள், 1,00,000,000 பாடல்களுக்கு இடையான ஒரு பாடலாக தான் திருப்பாவில் இருக்கின்ற அந்த 30 பாடல்கள். அந்த 30 பாடலில் ஒரு பாடலை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். அதுக்கிட்ட ஆண்டாள் எழுதி இன்னொரு நூல் எது சொன்னால், நாச்சியார் திருமொழி. இந்த நாச்சியார் திருமொழியில் மொத்தம் எத்தனை பாட்டு இருக்குது தெரியுங்களா? 143 பாடல்கள். நாச்சியார் திருமொழியில் 143 பாடல் இருக்குது. இந்த 143 ஒரு விளக்கம் சொல்கிற பாருங்க, அது மாணவ உங்களுக்கெல்லாம் புரியுமோ புரியாதா? நான் சொன்னால் மாணவ மாணவிகளுக்கு உடனே புரியும். அது ஏன் சொல்கிறேன்னா, 141 ஆண்டாள் யார் பேர் அன்பு கொண்டார்? கண்ணன் பேரில்.
அது காரணம் அன்பு, பாசம், நேசம். இப்படி அது வந்து ஆங்கிலத்தில் சொல்லலாம் லவ் அப்படி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஆனால் இப்படி அன்போடு கூடிய ஒரு பாசுரத்தை, ஒரு பாயிரத்தை பாடிய பெருமைக்குரிய ஆண்டாளை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவர் எழுதிய பாடல் எத்தனை என்று அப்பொழுது தெரியாது. ஆண்டாள் வந்து ஒரு தீர்க்கதரிசி. உலகம் பிற்காலத்தில் நம்ம வீட்டு போற்றும்பொழுது எத்தனை விதமான அபிமானங்களும் உமானங்களும் சொல்லலாம். அப்படி சொல்லுகின்ற உமான அடிப்படை எது என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். அந்த 143 பாடலுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. 143 பாடல் ஆண்டாள் கண்ணன் மீது கொண்ட பற்றின் காரணமாக என்னன்னா, அது அடிப்படையாக வெளிப்படையாக சொல்லணும்னு சொன்னால் ஆங்கிலத்தை சொல்லலாம் ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆண்டாள் வந்து கண்ணனை விரும்பிய காரணத்துக்காக. அதுக்கு என்னென்ன அர்த்தம், ஐயுன்னா என்ன, ஒன்று ஒரு எழுத்து, லவ் எத்தனை எழுத்து, 4 எழுத்து, யூ எத்தனை எழுத்து, ஆக மொத்தம் 1, 4, 3 143. இதுதான் பிற்காலத்தில் தீர்க்கதரிசியாக என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து பாடியவர். ஆனால் அது 7வது நூற்றாண்டு, நாம் வாழ்ந்து கொண்டு 20வது நூற்றாண்டு, 20க்கு மேற்பட்ட நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆங்கிலம் தோன்றிய ஆண்டுகள் எத்தனை சொன்னால், 800 ஆண்டுகள் தான் ஆங்கிலம் தோன்றியது. இந்தியாவுக்கு வந்து ஆங்கிலம் 300 ஆண்டுகள். ஆனால் அதுக்கு பிறகுதான் இந்த ஆங்கிலம் மொழி உருவாக்கப்பட்டது. அப்படி ஆங்கிலம் உருவாகுவதற்கு முன்பாகவே தமிழை ஒரு அற்புதமான நூல்களை படைத்து கொடுத்த, பாயிரத்தை படைத்த பெருமைக்குரியவர்களாக திருப்பாவை ஏற்றிய ஆண்டாள் அவர்கள் இந்த தினம் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆண்டாள் பாடிய பாடல், நீங்கள் அந்த பாட்டைக்கு கூட மேடையில் பாடினாங்க, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நீராட போதுவீர் போதுமினோ நெடி சீர்மல்லும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழில் நந்தகோபாலன் குமரன் ஏறாந்த கண்ணீர் யசோதை இளஞ்சிங்கன் கார்மேனி செங்கன் கதிமதியும் போல்மோத்தான் நாராயணன் நமோ பறை தருவான் பாரோர் புகழ படித்தேலோ ரெம்பாவா என்று அற்புதமான ஒரு பாடலை மார்கழி மாதம் 30 நாளும் பாடுகின்ற ஒரு புகழை பெற்ற மண்ணாக இந்த தமிழ் மண்ணி விளங்கி கொண்டிருக்கிறது. இதுக்கு அடிப்படை காரணம் தமிழோடு கூடிய பாயிரம். ஆகவே தான் சொன்ன மார்கழி மாதம் நல்ல மாதம் இல்லை என்று சொன்னாலும் மார்கழி மாதம் 30 நாளும் அற்புதமான ஒரு நாட்கள். அது பெண்களுக்கு ஆண்களை தேடி வர வேண்டும் என்பதற்காக அழைப்பு கொடுக்கின்ற மாதம் என்று அம்மையார் அவர்கள் அருமையாக குறிப்பிட்டார்கள். மணமகனை வா என்று அழைக்கின்ற மாதமாக மார்கழியை உருவாக்கியிருக்கிறார்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு பொருத்தமான ஆபரணங்களை அணிந்த ஒரு பெண், அவள் சிறுமியை கூர்வேலாக, கூர்மையான நந்தகோபனுடைய திருமகளாக, நாராயணனுடைய திருமகளாக, அழகு பொருந்திய கண்களுடைய யசோதையின் இளஞ்சிங்கமாக, நீலமேக வண்ணனாக, சூரியனின் வெப்பமாக பொருந்திய ஒரு திருமகள் தான் ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய நாம் விரும்பிய பெருமைகளெல்லாம் வழங்கக்கூடியவள் இந்த மார்கழி மாதத்தில் பௌர்ணமி மாதம் என்று சொல்லக்கூடிய நல்ல நாள் நீராட வருபவர்களே அவருடைய முதற் பாடல். ஆகவே திருப்பாடி இன்னொரு பாடல், 3வது பாடல் ஒன்று இருக்கு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவுக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள்மும் மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னலோடு கயிறுகள பூங்கு வலைப்பகுதியில் பொறிவொண்டு கண்படுப்ப தேங்காத புக்கிருந்து தீர்த்த புகை பற்றி வாங்க குடநிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்லும் நிறைந்தேலோ ரெம்பாவா என்று சொல்லக்கூடிய அந்த 3வது பாடல் திருப்பாவிலே மிகச் சிறப்பாக அற்புதமாக விளங்கக்கூடியர். அந்த நிறைந்தேலோ ரெம்பாவா என்று சொன்னால் அந்த வாங்க குடநிறைக்க வள்ளல் பெரும்பசுக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குடத்திலிருந்து பாலை நிரப்புகின்ற வள்ளல் தன்மை வாய்ந்த பெரும் பசுக்களை கொண்ட இத்தகைய நிலையான செல்வம் நிறைந்து நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இப்படி திருப்பாவையில் பல்வேறு செய்திகள் இருக்கிற இருந்தாலும் நீங்கள் திருக்குறளே அதுக்கு இணையாக சொல்லணும்னா அரணப்பட்டது இல்வாக்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லக்கூடிய அந்த திருக்குறள் அன்பை பற்றி பேசுகிறது, அறத்தை பற்றி பேசுகிறது. இப்போ அத்திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று சொல்லக்கூடிய அத்தனை செய்திகள் இருந்தாலும் திருக்குறள் உலக பொதுமறையாக விளங்கி கொண்டிருக்கு. அதுதான் நீங்கள் சொல்லலாம் திருக்குறளில் ஒரு குறள் சொல்லும், பழுது எனும் மந்திரியின் பக்கத்தில் தெவ்வோர் 70 கோடி வரும் என்று சொல்வார்கள். 70 கோடி அன்றைய மக்கள் தொகை, இன்றைய மக்கள் தொகை 800 கோடி. அப்பொழுது மக்கள் தொகை வந்து தமிழ் இந்தியாவுடைய மக்கள் தொகை மட்டும் 30 கோடி. அதான் மகாகவி பாரதி சொன்னான், 30 கோடி முகமுடையார் என்று சொன்னான். அதை உலக மக்கள் தொகை அப்பொழுது 70 கோடி என்று திருக்குறளில் பேசப்பட்டிருக்கின்றது. திருக்குறள் இன்னும் கூட சொல்லலாம், ஒரே ஒரு சொல்லில் முடிக்கக்கூடிய குரலாக, தொடின் சுடி நல்லது
வெடியின் சுடின் ஆற்றுவோம் தீ என்று சொல்லக்கூடிய ஒரு குரலும் உண்டு. ஒரே ஒரு சொல் முடியும் தீ என்ற சொல்ல. அதே போன்று திருக்குறளை சொல்லணும்னா கல்வியை பற்றி சொல்லும் மிக சிறப்பாக சொன்னார்கள், கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்று சொல்லக்கூடியது. அதே போன்றுதான் கற்க கசிற கற்பவை கற்றப்பின் நிற்காதற்கு தக என்பதில் கால்வாகாத குரல் அது. ஆகவே எந்த கல்வி கற்றால் யார் தெய்வம் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய குரல். இப்படி திருக்குறளும் தமிழும் பல்வேறு நிலைகளே ஒருங்கி இணைந்து இருக்கின்றது. அந்த திருப்பாவையும் அதே போன்று தமிழுக்கு வேதமாக விளங்கி கொண்டிருந்தது. இறுதியாக சொல்ல வேண்டால், நாம் மார்கழியை பீடுரை மாதம் என்று சொன்னாலும் ஆனால் மார்கழி மிகவும் அழகானது, நீல இரவுகள் கொண்டது. அது இரவின் மீது தன் வெம்பனியால் வெள்ளையடிக்கிறது. அந்த மார்கழியில்தான் ஆண்டாள் கண்ணனுக்காக தமிழில் ஒரு பாசுரம் பாடியிருக்கிறார். அதுவே திருப்பாவை. இது 30 பாடல்களை கொண்டது. ஆண்டாள் பாடலில் தமிழுக்கு, ஆனால் தமிழுக்கு முக்கியத்துவமா கண்ணனுக்கு முக்கியத்துவமா பக்திக்கு முக்கியத்துவமா என்று கேட்டால் எல்லோரும் சொல்லக்கூடியது கண்ணனுக்கு என்று தான் சொல்வார்கள். இதுதான் ஒரு அற்புதமான செய்தி. ஆகவே கண்ணனுக்காக தமிழ் பாடினார் ஆண்டாள், கண்ணனுக்காக தமிழை பாடியவள் ஆண்டாள். ஆனால் அது தன்னையே பாடினார். தன் உடல் என்ற அழகும் உயிர் என்ற பொருளும் கண்ணனுக்கு மட்டுமே காணிக்கை என்று கருதினாள். கண்ணன் மீது கொண்ட பக்தியும் காதலுமே இப்பாடலாக திருப்பா அமைந்திருக்கின்றது. அந்த திருப்பாவை ஆயிரத்தை ஒரு மாநாடாக, ஒரு திருவிழாவாக, ஒரு பன்னாட்டு கருத்துவமாக ராஜா நந்திவர்மன் கலையறையில் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரும் மீண்டும் ஒருவர் நெஞ்சோடு வருக வருக என்று வரவேற்று இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். வேண்டும் அந்த சிலைக்கு என்னென்ன கலவைகள் கொடுக்க வேண்ட வேண்டும் என்று ஒரு சிலை வடிப்பதற்குண்டான தத்துவத்தை நாச்சியார் திருமொழி சொல்லியிருக்கின்றது. அதுக்காக ஆழமாக படித்தால் தெரியும். அது போன்று அந்த பசுவிற்கு கொடுக்கக்கூடிய பால் பற்றி ஐயா அவர்கள் சொன்னாங்க. நம்ம தமிழர்கள் எதையும் சும்மா சொல்லலைங்க. பசுவுக்கு போய் அகத்திக்கீரை கொடுனா யாருமே கொடுக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? நீ பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்தா புண்ணியம்னு சொன்னாதான் அமாவாசை அன்னைக்காவது போய் ஒரு நாள் கொடுப்போம்னு தமிழன் வச்சான். ஏன் வச்சான்? பசுவானது பல இடங்களில் மேயக்கூடியது. அவ்வாறு மேயும் பொழுது அங்கங்கே இருக்கக்கூடிய விஷ செடிகளை அது சாப்பிடும். அதனால் அது உடம்பில் அந்த விஷத்தன்மை கலக்கும். அந்த தன்மை நீங்க வேண்டுமென்றால் அகத்திற்கே தீயாக இருந்து விஷத்தை முறிக்கக்கூடிய சக்தி கொண்ட அகத்திக்கீரையை மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டால் விஷம் முறிபடும். அதனால் அந்த பசுவிலிருந்து கிடைக்கும் பால் மற்றவர்களுக்கு விஷம் இல்லாமல் பயன்படும். அதனால் தான் மனித உடலும் தூய்மையடைய வேண்டும் என்று அகத்திக்கீரை கொடுங்கன்னு சொன்னால். சும்மா கொடுன்னு சொன்னால் கொடுக்க மாட்டோம். நீ கொடுத்து பாரு, உனக்கு புண்ணியம்னு சொன்னால் செய்வோம். அதனால் தமிழன் எதையுமே ஆன்மீகம் என்ற ஒன்றினை அடிப்படையாக கொண்டு அதன் மீது நம்பிக்கை ஒன்றினை வைத்து அதை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஆகமொத்த குறிக்கோள் ஒன்றுதான், நல்லவை மக்களிடம் போய் சேர வேண்டும் என்பதை தமிழன் முன்னோனினுடைய பண்பாடாக இருந்தது என்ற வகையில் ஐயா அவர்களுடைய கருத்து பாராட்டுக்குரியது. அந்த வகையில் வரவேற்பு நடனமாற்றிய செல்வின் நிஷ்ய அவர்களுக்கு திருமண சார்பாக ஐயா அவர்கள் 1000 ரூபாய் நன்கொடை வழங்க இருக்கின்றார்கள். அவருடைய நல்லுள்ளத்தினை பாராட்டி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம், தந்திக்கின்றோம். ஏனென்றால் பெற்றோர்கள் காட்டிய வழியில் சென்றால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதற்கு இந்த இளைய தலைமுறை ஒரு சான்று. பட்டம் எவ்வாறு விண்ணில் பறக்கிறதோ, ஐயா நீங்கள் செய்யுங்க, நீங்கள் சிறப்பு. பட்டம் எவ்வாறு விண்ணில் பறக்கிறதோ அதில் ஆசிரியர்களுடைய அரவணைப்பில் வாழக்கூடிய இளைய தலைமுறை வருங்காலம் சிற்பிகளாக சாதனை படைக்கும் என்ற வகையில் ஒரு உதாரணமாக இந்நிகழ்ச்சி தெல்லாறு ராஜா நந்திவர்மன் கல்லூரியில் நடைபெறுகிறது என்றால் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்வின் அடுத்ததாக திண்டிவனம் நம்மாழ்வார் சபையின் நிறுவனர் தாசன் ஆழ்வார் ஐயா அவர்கள் தற்பொழுது உரையாற்றுவார். ஐயா அவர்களை உரையாற்றும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஞானானந்தருளாளன் பெயரோதும் பெரியோர்களே, குழந்தைகளே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், இங்கே எழுந்தருளி சேவை சாய்த்து கொண்டிருக்கிற அத்துணை பாகவதோத்தமர்கள், ஆண்டாள் கோஷ்டிகள், குழந்தைகள் அனைவருக்கும் அடியேன் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கோதை காட்டிய பாதை என்று அடியனுக்கு தலைப்பு கொடுத்திருந்தார்கள். நிமிடம் கொடுத்திருப்பது 10 நிமிடம். சரியாக 10 நிமிடத்தில் அடியன் முடிக்க வேண்டும். ஆமாம், பாதை பெரியது, அதில் ஷார்ட்கட்டில் போகணும். இப்போ நாம் அதாவது
ஆண்டாள் அவளுடைய அருளிச் செயலாகிய இந்த திருப்பாவை என்பது நாம் நினைப்பது போல ஏதோ ஒரு பெரிய இதிகாச நூல் புராண நூல் அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. குழந்தைகளே உங்களுக்கு தான் சொல்கிறேன், திருப்பாவை என்பது நீங்கள் அன்றாடம் உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்ற ஒரு மிக உயர்ந்த வஸ்துவாக அதை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். பாக்கெட்டில் வச்சிருக்கிற பாக்கெட் டயர் மாதிரி அந்த திருப்பாவை, அதில் இல்லாத விஷயமே இல்லை. வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ், ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். திருப்பாவை 30 பாட்டு தெரியலனா நாம் இந்த பூமியில் இருக்கிறதே வேஸ்ட்ன்றாங்க. வையம் சுமப்பது வம்பு. அப்போ நாமெல்லாம் இந்த பூமியில் இருந்துன்னு தானே இருக்கோம், எங்களுக்கு திருப்பாவை தெரியாது அப்படின்னா வேஸ்ட்டாக இருக்கிறோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? திருப்பாவை தெரியாமல் நம்ம இருந்தால் வேஸ்ட்டாக இருக்கிறோம், பூமிக்கு பாரமாக இருக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா இந்த திருப்பாவை நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நமக்கு கொடுக்கிறது. எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு குளிக்கணும், எத்தனை மணிக்கு பிரசாதப்படணும், எப்படி பிரசாதப்படணும், எப்படி வேலைக்கு போகணும், திரும்ப எப்படி வரணும், யார் யாரெல்லாம் நாம் அனுமதிச்சிக்கணும், இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி வாழணும், அத்தனை தத்துவங்களையும் நமக்கு காட்டுகிறது. தாய் தந்தையரை எப்படி மதிக்க வேண்டும், தன் பிள்ளைகளை எப்படி நாம் பாராட்ட வேண்டும், நம் முன்னோர்களை நமக்கு பின்னாலே இருக்கின்றவர்களை அனைத்தையும் காட்டுகின்றது திருப்பாவை. திருப்பாவையில் இல்லாத விஷயமே இல்லை. அதே நேரத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குதே, அது தான் பெரிய புக்கு பைண்டிங் பண்ண புக்கானா? அப்படி இல்லை, 30 பாட்டு தான். ரொம்ப எளிமையான ஒரு புத்தகம், ஒரு நூல், 30 பாசுரங்கள். அதில் ஏதாவது கஷ்டமான இருக்குமா, அர்த்தம் புரியாமல் இருக்குமானா குழந்தைங்க கூட புரிஞ்சிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு முறை படித்து பார்க்கணும், அதை வேறு ஒன்றும் இல்லை. படிக்காமலே அதெல்லாம் அவங்க பாடுறது அதெல்லாம் பெருசுங்க பாடுறது, நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, அதெல்லாம் பெருசுங்க புஸ்தகம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. திருப்பாவை அஞ்சிலே, அதாவது பிஞ்சிலே பழுத்தாலை ஆண்டாளை என்னும் சொல்லும்படியாக 5 குழந்தையாக இருக்கும் பொழுதே ஞானம் பெற்று அவள் அருளி செய்தது திருப்பாவை. அதனால் இது பெருசுங்க புஸ்தகம், அது நமக்கு தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நமக்காக ஆண்டாள் கொடுத்தாள், மணவாள மாமணிகள் சொல்வார், நமக்காக அல்லவோ ஆண்டாள் அவதரித்தாள் என்று சொல்வார். நமக்காக அவதரித்து நாம் உய்வதற்காக, நம்முடைய வாழ்க்கை நலம் பெறுவதற்காக. ஏன்னா பிறந்தவர் எல்லாம் இறக்க போகிறது என்பது நிச்சயம், ஆனால் இருக்கின்ற காலத்திலே நான் எப்படி வாழ்ந்தேன் என்பதை காட்டுவது நம்முடைய வாழ்க்கை நெறி. அந்த வாழ்க்கை நெறியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டாளின் திருப்பாவையை தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பாசுரங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம போவேணாம். அதில் திருப்பாவையில் ஒரு திருப்பாவை என்ற ஒரு பாசுரம் இருக்கிறது. அதாவது 30 பாடும், அந்த 30 பாடலே 15வது பாடல். அந்த 15 பாடல் 8 வரிகள் கொண்டது. அந்த 8 வரியிலே 4வது வரி, அங்கு 4 வரியிலே 4 பதங்கள், அந்த 4 பதங்களிலே ஒரு பதம் நானே தான் ஆயிடுக. எல்லே, அதாவது தோழிங்கெல்லாம் போய் எழுப்புறாங்க உள்ள தூங்குறவங்கள, 10 தோழியரை எழுப்பணும், 5வது தோழி உள்ள தூங்கின்னு இருக்கா, அவளை எழுப்ப போறாங்க. ஆண்டாள் உட்பட கோஷியெல்லாம் போறாங்க உள்ள தூங்கின்ற. எப்பவுமே குழந்தைங்கள்லாம் காலையில, இப்பெல்லாம் ரொம்ப பழக்கமாகி போச்சு, ராத்திரி பூரா செல்லை நோண்ட வேண்டியது, காலையில் 9 வரைக்கும் பெட்ஷீட்டை போச்சுன்னு தூங்க வேண்டியது, அதுதான் இப்போ நமக்கு பழக்கமாயிடுச்சு. அவங்க அம்மா அப்பாவே சொல்றாங்க, குழந்தை தூங்கட்டுங்க, இப்போ எழுந்தா தொந்தரவா இருக்கும், குழந்தை எழுந்தா இவங்களுக்கு தொந்தரவா இருக்குமா, அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் ஏர்லி டு பெட், ஏர்லி டு ரைஸ், ஆல்வேஸ் குட் டு ஹெல்த். நம்முடைய முன்னாடி முன்னாடி வேகமாக அந்த காலத்துலாம் அப்படி தான் படுத்தான், 7 மணிக்கெலாம் எல்லாம் படுத்துருவான், காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திருப்பான், எல்லாம் தலைகீழாக மாறி போச்சுங்க. இப்போது படுக்கிறது ராத்திரி 10:11, எழுந்திருக்கிறது காலையில் 9:10 ஆகி போச்சு. இப்படி இருக்கக்கூடாதுன்னு நமக்கு முதல் முதல்ல எடுத்து சொன்னவள் 7வது நூற்றாண்டில் இருந்த ஆண்டாள். அப்போ எழுப்புறா தோழிய, எல்லே எல்லைன்னா அவள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு, அதனால் எலை எங்களை போகிற என்னெல்லாம் பண்ணுற அப்படின்ற பாருங்க, அதனால் எல்லைன்ற பார்த்து அங்கே போட்டான். எல்லே இளங்கிளியே, கிளியே இளம் கிளியேண்ணா, இளமையான கிளி. நீ சாதாரண கிளினா உன்ன ஒரு மாதிரி சொல்லிடலாம், வயசான கிளி கிழக்கிளி இல்லை, இளங்கிளினா இளங்கிளின்னு யாரை சொல்லுவாங்க, எங்களையெல்லாம் பார்த்தா இளங்கிளின்னு சொல்ல முடியுமா? உங்களை மாதிரி இருக்கிற மாணவர்களை பார்த்து தான் இளங்கிளின்னு சொல்லணும். ஆண்டால் உங்களுக்காக தான் சொல்லியிருக்கான்றதுக்கு இதுதான் அடையாளமே. எல்லே இளங்கிளியே, இன்னமும் ரங்குதியோ, இன்னுமா தூங்குற அப்படின்னு கேட்டான். அவ சொன்னா உள்ள இருக்கிறவ சில்லன்ற அழையன்மின்,
நான் போய் இப்போ குழந்தைய எழுப்புறேன்னு வச்சிங்களேன், ஏன்பா உனக்கு வேறு வேலை இல்லையா, எந்த நேரமும் தன தோண தோண தோணன்னு பேசிகிட்டு இருக்க, தெரியும் எனக்கு, நான் எழுந்திருப்போம் போ அப்படின்ற பாருங்க. அது அப்படியே சொன்னான், சில்லன்றழையன் மின் நங்கை மீர் போதருகின்றேன், சும்மா தோண தோணன்னு கத்தாத நான் எழுந்து வரேன்னா. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிந்த, நீ இந்த மாதிரி இன்னைக்கு அடி சொல்லிகிட்டு இருக்க, எத்தனையோ நாளாக சொல்லிகிட்டு இருக்க, நான் எப்போ வந்து எழுப்பினாலும் தோவரேன் தோவரேன்னு சொல்லி சொல்லுவேன், ஆனால் 10 மணி வரைக்கும் எழுந்திருக்கவே மாட்டேன். இன்னைக்கு நேற்று நான் கேட்கல, ரொம்ப நாளாக கேட்டுருக்கிறேன். இதென்னா வல்லை உன் கட்டுரைகள், நீ நல்லா பேசக்கூடியவ, ஆனால் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிந்த, ரொம்ப நாளாக இதை நான் கேட்டுருக்கேன்னா. அப்போ உள்ள சொன்னேன், வள்ளீர்கள் நீங்களே அப்படின்னா, வள்ளீர்கள் நீங்களே நீ போய் சொல்கிறா, நாங்கள் இல்லை, நீ தாம்மா வள்ளீர், உன்ன மாதிரி ஆள் இந்த உலகத்திலே இல்லை, நீ பெரிய வாயாடி ஜாலக்காரி அப்படின்னா, வள்ளீர்கள் நீங்களே. அவள் சொன்னா திரும்ப, வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுகேன்னா. இந்த நானே தான் ஆயிடுக அப்படின்ற பதம் என்னன்னா, அதாவது ஓங்கி உலகளந்த உத்தமன் ஒரு பதம் போட்டால் பாருங்கள், அந்த உத்தமன்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, உலகத்தில் மூணு விதமாக இருக்கும், அதமன் மத்தியமன் உத்தமன், மூணு விதமாக இருக்கான். அதமன் என்ன பண்ணுவானா, எனக்கு ஒரு கண்ணு போனால் கூட பரவாயில்லைங்க, என் பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டு கண்ணும் போயிடணும் அப்படின்வான். ஏன்னா திடீர்னு கடவுள் ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட கேட்குறாரு, ஒரு ஆளுக்கு பார்த்து கேட்டார், பா உனக்கு என்ன வேணும்னாரு. அவர் சொன்னான், சாமி உங்ககிட்ட நான் என்ன கேட்க போகிறேன், எதை விட்டாலும் கொடுங்க. அப்படிலாம் இல்லை, உனக்கு என்ன ஒன்றாலும் கொடுக்குறேன், நீ எதை ஒன்றாலும் கேளு, நான் உனக்கு தரேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், உனக்கு என்ன கொடுக்குறனோ அதில் டபுள் மடங்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுப்பேன், ஓகேவான்னாரு. அவன் யோசனை பண்ணான், 1 கோடி கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கோடி கொடுத்துருவாரு, அடடா, அப்போ 10 கோடி கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரி 20 கோடி கொடுத்துருவார் போல இருக்கே, நம்ம என்ன கேட்குறது, 1 ரூபா கேட்கலான்னு போட்டோட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கோடி 2 ரூபா கொடுத்துருவார் போல இருக்கே, என்ன தான் கேட்குறது. யோசனை பண்ணி பார்த்தானா, சேச்சே நமக்கு பரவாயில்ல, இது ரொம்ப அநியாயமாக இருக்குது, சாமி ஒன்றே ஒன்று செய்யுங்க, எனக்கு 1 கண்ணு எடுத்துருங்கண்ணா, எனக்கு 1 கண்ணு எடுத்துட்டிங்கன்னா என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணும் போயிடும். எவ்வளோ ஒரு பெரிய நல்ல எண்ணம் பாருங்க அவனுக்கு. ஆக அவன் பேர் அதமன்னு பேர், அப்படின்னு நாட்டில் சில பேர் இருந்துட்டு இருக்கிறான், என் பணமே ஒழிஞ்சாலும் பரவாயில்ல, என் சொத்தே போனாலும் சார் விடமாட்டேன் அவனை அப்படின்றான் பாருங்க, அவன் அதமன் அர்த்தம். மத்தியமன் என்ன பண்ணுறானா, சரி நானும் இருந்துட்டு போகிறேன் அவனும் இருந்துட்டு போட்டான் அப்படின்வான் அவன் மத்தியமன். ஆனால் உத்தமன் இருக்கானே, நான் தாழ்ந்தாலும் நான் கேவலப்பட்டாலும் நான் அசிங்கப்பட்டாலும் நான் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் என் பக்கத்தில் இருக்கிறவன் எதிரில் இருக்கிறவன் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் உத்தமன்னு பேர். அதனால தான் ஆண்டாள் சொன்னான், ஓங்கி உலகளந்த உத்தமன்னு பகவானை சொன்னான். ஏன் அப்படி அவனுக்கு உத்தமன்னு சொன்னான்னா, அவனுக்கு என்ன சார் தலையெழுத்தா 3 அடி உயரம் குள்ளமாக வரணும்னு அவன் நினச்சா இருந்த இடத்துல இவடவே அவன்கிட்ட அதை கூட்டு இதை கூட்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அவனுக்கு என்ன 3 கல்லனை நம்பலாம் நம்பலாம் குள்ளனை நம்பக்கூடாதுன்றான் எல்லாம். அவன் போய் ஒரு புள்ள ஊருவில் வர வேணுமா, அப்படி குள்ளனாக வந்ததோடு இல்லை, உடனே திருவிக்கிரமனா மிக உயர்ந்த அவதாரம், காலை தூக்கி அளக்கிறான். ஒரு உயரமான ஆள் எந்த பஸ்ஸில் ஏற முடியும், அவர் உயரத்துக்கு எதை பஸ்ஸில் ஏற முடியுமா, காரில் ஏற முடியுமா, அவ்வளோ பெரிய ரொம்ப நட்டுங்க, 7 அடி இருந்தாலும் இந்த காலத்தில் ஒத்துக்க மாட்டான், பொண்ணு கிடைக்காது 7 அடி மாப்பிள்ளைக்கு. அப்படி இருக்கும்போது பகவான் உத்தமனாக திருவிக்கிரமனாக ஓங்கி வந்தான். அப்போது தன் நிலையை தாழ்த்தி கொள்ளுகிறான், தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து சௌலபியம் சௌசீல்யம் வாத்சல்யம் நீர்மை போன்ற கல்யாண குணங்கள் நிறைந்திருந்தபடியினாலே இறங்கி வருகிறான், அவனுக்கு தான் உத்தமன். யாருக்காக இறங்கி வந்தான், அவனுக்காக இறங்கி வந்தானா, இல்லை மாபலிக்காக இறங்கி வந்தான். அப்போ மற்றவர்களுக்காக தன்னை தாழ்த்தி கொண்டு வாழ்பவன் உத்தமன். ஆகவே இங்கே என்ன சொன்னான், எம்மா இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் தப்பு, நானே தான் ஆயிடுகேன்னா. நானே தான் ஆயிடுகன்றதுக்கு பதத்துக்கு என்ன அர்த்தம் நான் அதை சொல்லி முடிச்சுடுறேன். அதாவது நானே தான் ஆயிடுகன்னா, நான் தப்பே செய்யலை ஆனால் என் மேலே ஒருத்தர் தப்பு சொன்னார்னா, அடியேன் தாசன் நான் தான் செய்தேன் அப்படின்னு ஏற்றுக்கணுமா. செய்கிற தப்பே ஏற்றுக்க மாட்டேன் சார் நான், என்னை பார்த்து எவனா ஒருத்தவன் நீ இன்ன தப்பு பண்ணியானா, நான் பண்ணலைங்க, அவர் பண்ணியிருப்பார், அந்த பாகவதர் பண்ணியிருப்பார், அந்த பையன் பண்ணியிருப்பான், நான் ஏங்க பண்ணுறேன் அப்படின்னு. நான் பண்ண தப்பை சொன்னாலே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஆனால் நான் செய்யாத தவறை நான் செய்ததாக ஒருவள் சொன்னால் அதை மனமும் வந்து அடியேன் தாசன் நானே தான் ஆயிடுக என்று எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அவனே ஒரு உத்தமமான மனிதன், அவன்தான் மனித தன்மை நிறைந்தவனாக இருக்கும்.
வாழ்ந்திருக்கிறான், அவனிடத்தில் மனிதத்துவம் வாழ்ந்திருக்கிறது என்று சொல்கின்றார்கள். இந்த அற்புதமான தத்துவத்தை ஆண்டாள் நமக்கு சொல்லியிருக்கிறாள். எனவே பெரியோர்களே, தாய்மார்களே, நாமும் முடிந்த வரையிலே நானேதான் ஆயிடுக என்று, செய்யாத குற்றமாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொண்டோமானால் அந்த இடத்திலே சண்டைகள், சச்சரவுகள், ஈகோ இதெல்லாம் அங்கே ஏற்படாது. எனவே அந்த நானேதான் ஆயிடுக என்ற ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் திருப்பாவையிலே எடுத்துக்கொண்டால் போதும். யார் யாரோ இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கு ஒரு கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது, நேற்றைக்கு ஒரு கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது, முந்தானால் ஒரு கட்சி ஆண்டது, நாளைக்கு ஒரு கட்சி ஆளப்போகிறது, எந்த கட்சி ஆண்டாலும் நம்முடைய தமிழகத்தின் ராஜகோபுரம் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளின் ராஜகோபுரம் தான். எந்த கட்சியும் ஆண்டாலும் நம்மை ஆண்டு கொண்டிருப்பவள் ஆண்டாளே, ஆண்டாளே, ஆண்டாளே என்று சொல்லி அவள் திருவடியை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டாலும் நம் கட்சி தமிழ் கட்சி தான் என்று, ஏனால் அது கோதை தமிழ், அதனால் அந்த தமிழுக்கு பெருமை கொடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூரை கொண்டு வந்து நிறுத்தால் அற்புதமான உரை. இன்றைய நடைமுறை வாழ்க்கை எல்லை இலங்கிலே என்ற ஒரே பாடலில் அழகாக படம் பிடித்து இளைய தலைமுறையோடு இணைத்து பேசினார்கள். அவரின் உரைக்கு சிறப்பு அதுதான் கோதை தமிழ் என்பது. ஏன்னா தமிழை நன்றாக ஆண்டவள் ஆண்டாள், அதனால்தான் ஏகாரம் என்று சொல்வார்கள். ஆமாம், அதுதான், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு தமிழில் சொல்லணும்னா ஏகாரம் போடணும். நாராயணனே நமக்கே பறை தருவான், அவ்வளோதான், அவன் மட்டும்தான் பறை தர முடியும் என்று ஏகாரத்தை அழகாக தமிழ்மொழி உணர்ந்து பயன்படுத்தியவள் என்றால் அது மிகையாகாது. அந்த வழி மிக சிறப்பாக அண்ணா அவர்களினுடைய நம்மாழ்வார் சபை திண்டிவனம் அவர்களுடைய உரை அமைந்திருந்தது. அண்ணா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக மனமுவர்ந்த நன்றிகள். 4000 திவ்ய பிரபந்தத்தை 18 நாளில் இணைய வழியில் உலக சாதனையாக அவர் நிகழ்த்தியதை பொருட்டு மலேசியாவில் மிகப்பெரிய வைணவ குழுவின் மூலமாக அவருக்கு வழங்கப்பட்டது தான் கம்பன் கழகத்தின் மூலமாக ஆழ்வான் என்ற ஒரு திருநாமம். அதனால்தான் நம்மாழ்வார் சபையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வீர வெங்கடேச ராமானுஜதாசன் ஆழ்வான் என்று நாங்கள் இணைந்து அழைக்கிறோம் என்றால் அது மிக மிகையாகாது. 4000 திவ்ய பிரபந்தத்தின் இணையவழி உலக சாதனை நாயகன் எங்களுடைய அண்ணா அவர்கள் என்பதை பெருமை சொல்கிறேன். ஏனென்றால் கம்பன் கழகம் அறக்கட்டளையின் சிறப்பு தலைவராக அவரும், கௌரவ தலைவராக திரு ராஜமாணிக்கம் ஐயா அவர்களும் இந்த சிறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையில் தற்பொழுதுதான் மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களிடமிருந்து தகவல் வருந்தது. இன்று புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யும் நாள் என்பதால் ஐயா அவர்களுக்கு வர இயலாது என்ற செய்தியினை குறிப்பிட்டார்கள். ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஸ்ரீமான் வைணவஸ்ரீ லட்சுமி நாராயணன் ஐயா அவர்கள், புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை, கம்பன் கழகம், உலகளாவிய கம்பன் கழகம் அறக்கட்டளையின் சிறப்பு தலைவர். எங்கெங்கெல்லாம் ஆன்மீகம் இருக்கின்றதோ, எங்கெங்கெல்லாம் தமிழ் இருக்கின்றதோ, தன்னுடைய இரு கண்களாக எவ்வாறு அரசியல் பொதுத்துறை என்பது ஒரு கண்ணாக இருந்த போதிலும் தமிழும் ஆன்மீகத்தை மற்றொரு கண்ணாக கொண்டு அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அவரால் இயன்ற அளவு வந்து விடுவார், அவரால் இயன்ற அளவு உதவிகள் செய்வார். எவ்வளவோ அரசியல் சூழ்நிலைகள் இருந்தாலும் இதுவரை நாங்கள் நடத்திய நிகழ்ச்சிகள் இணைய வழியாகட்டும் நேரடியாகட்டும் ஐயா அவர்களுடைய வருகையும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்தால் கூட இருந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி செல்வார். இப்பொழுது கூட தகவல் சொல்லியிருக்கின்றார்கள், 2:30 மணிக்கு நான் வந்து விடுவேன், 2:30 மணி வரை உங்கள் திருப்பாவியை பேசி மகிழ்ந்தால் நானும் வந்து அதை காதார கேட்பேன் என்றார். ஆனால் ஒரு பகவத்கீதையில் ஒரு வரி உண்டு, ஆண்டவன் கூட காத்திருக்கலாம் ஆனால் தேன் என்பான் பகவான். அதுபோன்று சரியான நேரத்தில் நிகழ்ச்சியை முடித்து உணவளித்து அடியவர் பெருமக்களையும் பல்வேறு கல்லூரிகளிலிருந்து மாணவர்களை அழைத்து பொறுப்பேற்று வந்திருக்கிறார்கள். மாலோலன் மதுராந்தகம் கல்லூரி தமிழ்த்துறை பேராசிரியர் திரு சுந்தரவர்தன் ஐயா அவர்கள், காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீதர் ஐயார் அவர்கள், இன்னும் எத்தனையோ பேர் எங்கெங்கோ இருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நேரத்தை முடித்து மீண்டும் அவர்கள் நல்லபடியாக இல்லம் செல்ல வேண்டும். இந்த திருப்பாவை நிகழ்ச்சிக்கு வந்தோம், அனைத்தும் சிறப்பாக இருந்தது, யாருக்கும் என குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன் என்பதால் எந்த குறையும் இல்லாமல் அவர்கள் இல்லம் சேர வேண்டும் என்பதை அடிப்படை நோக்கமாக கொண்டதால் மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் 2:30 மணிக்கு மேல் வருகை தெரிவித்திருந்தாலும் அன்புடன் ஒரு கோரிக்கை வைத்து மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக வாருங்கள் ஐயா, சந்திக்கிறோம் என்று அன்பான ஒரு விடையினை கொடுத்திருக்கிறோம் என்பதையும் இவ்வேளையில் இங்கு பதிவு செய்கிறேன். கம்பன் கழகம் அறக்கட்டளையில் அவர் சிறப்பு தலைவராக இருந்து எங்களை வழிநடத்துவதும், 20ஆம் பட்டம் குருமகா சன்னிதானங்கள் கம்பன் கழகம் அறக்கட்டளையின் கௌரவ தலைவராக இருந்து எங்களுக்கு என்றென்றும் அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நேற்று மயில முருகன் கோயிலே கும்பாபிஷேகம் நடைபெற்றிருந்தது. அதனால்தான் ஐயா அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு 2 மாதங்களுக்கு முன்பே கேட்கும் பொழுது சற்று வருவதற்கு சிந்தித்தார்கள். அவர்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யவன் யவனவன் அயர் வரமதினரம் அருளினன் யவனவன் அயர் வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயர் அரு சுடரடி தொழுதழல் மனநே. அற்புதமான காலை வேளையிலே, இல்லை நண்பகல் வேளையிலே, நந்திவர்மன் கலைக்கல்லூரி திருப்பாவை 1000
இதுவரை உலகத்திலே 4000 தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்று திருப்பாவை 1000. காரணம் என்னவென்றால், இந்த திருப்பாவையை எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவோம், நீங்காத செல்வம் நிறைந்து, இதை 1000 பேர் சொல்லும் பொழுது நம்முடைய தமிழ்நாட்டுக்கோ அல்லது இந்தியாவுக்கோ பெருமையே வேதம். வேதம் என்பது ஸ்ருதி, ஸ்ருதி என்பது காதாலே கேட்பது. எப்போ கேட்க முடியும்? வாயால் சொல்லணும். வாயினால் பாடினால்தான் காதாலே கேட்க முடியும். ஆகையினாலே எழுதா கிளவியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ருதி நமக்கெல்லாம் புரிவதற்காக வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வழிவந்த ஆழ்வார்கள், அதிலே அஞ்சிகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையடாய். இந்த +1 +1 சொல்கிறாங்க, நமக்கு தெரியுது ஆழ்வாரில் ப்ளஸ் ஆழ்வார், விஞ்சி நிற்கும் தன்மையடாய். அப்படிப்பட்ட ஆண்டாளுடைய அற்புதமான இந்த நாளிலே அனைவரையும் இங்கே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து கொண்டு, நந்திவர்மன் கலைக்கல்லூரியிலே இந்த திருப்பாவை 1000 நடைபெறுகிறது. ஏன் என்று பார்த்தால், அந்த நந்திவர்மனை படித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஏதாவது கிடைக்குமான்னு. ஒன்று கிடைச்சிது, நான் திவார் மேன். அது இப்படியும் படிக்கலாம், நான் திவார் மேன். பக்கத்தில் உட்கார்ந்தார், எனக்கு எப்போ படிச்சது சின்ன பரீட்சை எழுதினேன் இந்தியில். அவர் சொன்னார், எனக்கு கொஞ்சம் தெரியும் திவார்னா சுவர்னு, இந்தியில் திவார்னா சுவர். அப்போ நான் சுவர் மேன். அப்போ என்ன சொல்கிறான் நந்திவர்மன்னா, நான் மனிதர்களுக்கு அரணாக இருக்கிறேன், சுவராக இருக்கிறேன்றான். அப்போ சுவர்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பாக இருக்கிறேன். அப்போ பாதுகாப்பு எப்போ தேவைப்படுறது? மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமானால் அவனுக்கு பாதுகாப்பு வேணும். யார் சொல்கிறாங்க? தொண்டரடி பொடியாழ்வார் சொல்கிறார், காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உடி தருகின்றேன் நமன் தமர் தலைகள் மேலே மூவுலகுண்டு நின்ற முதல்வனில் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமாநகருளானே. ஆகையினாலே நந்திவர்மா எனக்கு என்ன செய்தி சொல்றார்னா, நான் திவார் மேன், நான் மனிதர்களுக்கு சுவராக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கே ஒரு உட்கார்ந்துருக்கார் எனக்கு முன்னே பேசினார், அவர் என்ன நல்லியக்கோட நகரா, நம்ம எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொன்றையும் தொலைச்சிட்டு ரமேஷ் உமேஷ் மகேஷ் சொல்லி பேஷ் பேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நல்லியக்கோடன் நகர் நந்திவர்மன் கல்லூரி சொல்லும்பொழுது தான் அந்த பழசு, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடே. எனவே அப்படி ரொம்ப அற்புதமான இந்த நாளிலே முத்து அவர்கள், ஏற்கனவே அவர் வி முத்துவாக இருந்தார், இப்போ வி முத்து ஆகிட்டார். அதான் நான் அப்புறம் சேர்ந்து, ஏன்னா நான் படித்த கல்லூரியிலே தான், இல்லை இல்லை ஏற்கனவே கல்லூரி இருக்குது, கல்லூரி அல்ல பல்கலைக்கழகம். அற்புதமான விஷயம், அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ்நாட்டுக்கு பெருமை. ஒரு தனிப்பட்ட மனிதர் அங்கே அழகப்பா, இங்கே அண்ணாமலை பயன்மலம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் தமிழ்நாடு, பயன்மரம் உள்ளூர் தமிழ்நாடு தானா, தமிழகம் இல்லை அதான் பிரச்சனை. தமிழகமாக இருந்தால் தமிழ் உள்ளே இருக்கும், நம்ம தமிழ் நாடறோம், கூகுள் எடுத்து பார்த்து பார்த்து, பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படியில், ஒரு அழகப்பா பயன்மரம், ஒரு அண்ணாமலை பயன்மரம், வி முத்து பயன்மரம். என்ன இத்தனை பேர் படிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயங்க, நல்லா கவனிக்கணும். உத்தமனை பற்றி பேசினார், உத்தமன் யார்? உத்தமன் பயன்படுபவன் உத்தமனா, பயன் பெறுபவன் உத்தமனா? நல்லா கவனிங்க, சின்ன வார்த்தை வித்தியாசம், இந்த மாதிரி கொஞ்சம் எக்கோ இருக்கு. பயன் பெறுபவன் உத்தமனா, பயன் படுபவன் உத்தமனா, ரொம்ப முக்கியம். நம்ம பயன்படுபவனாக இருக்கணும் தவிர எப்படி இருக்கக்கூடாது? பயன் பெறுபவனாக இருக்கு. ஏன் தெரியுமா? தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு. என்ன பண்ணுவான்?
தானம் வாங்கிட கூசிடுவான், தருவதை மேலென பேசிடுவான். சொன்னது யாரு? நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளையவர். ஏன் இதை சொல்கிறேன்னா, ரொம்ப அற்புதமான வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு. நேரம் போயிட்டே இருக்கு. ஆண்டாள் தமிழை ஆண்டாள், ஆண்டாள் தமிழை ஆண்டாள். என்ன தெரியுமா, இந்த ஆண்டாள் தமிழ் பாட்டை பார்த்தோம்னா ஒன்றும் வேணாங்க, கடைசியெல்லாம் படிச்சுட்டு வாங்களேன். திருப்பாவையில் கடைசி வரியெல்லாம் படித்து பாருங்க. அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய், அல்லது நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். எதுக்குன்னா, நீங்கள் கடைசி வரியே செய்தி சொல்லு சார், ஒவ்வொரு வார்த்தையும் செய்தி சொல்லு. ஒரே ஒரு பாட்டு மட்டும் சொல்லி நான் என்னுடைய இந்த நிகழ்ச்சியை முடிக்க போகிறேன். ஆழிமழை கண்ணா, ஒரு அற்புதமான பாட்டு. தமிழுக்கு பெருமை என்ன தெரியுமா? லா. தமிழுக்கு பெருமை லா. ஏன்னா தமிழ் என்பது இயல், இசை, நாடகம். தமிழ் என்பது தா, மீ, இழ். தா என்பது வல்லினம், மா என்பது மெல்லினம், லா என்பது இடையினம். தா என்பது வல்லினம், மா என்பது மெல்லினம், ழா என்பது அப்படித்தானே எனக்கு எப்போ படிச்சது. அப்போ என்ன ஆச்சு பாருங்க, இந்த இடையினம் அது கவனிச்சு பார்த்தா ழா எப்படி இருக்கு தெரியுமா? ழா எப்படி இருக்கு? கீழே வரும். தமிழில் பார்க்கும்போது தா கா எழுத்து கீழே வரும். ழாவை கொஞ்சம் கவனிச்சு கொஞ்சம், அதாவது என்ன சொல்றது, ஈஸ்தட்டிக் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஈஸ்தட்டிக் சென்ஸ். கலை உணவோடு பார்த்தா ழா ஒரு பொன் டான்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ழா, இந்த ழாவை நீ கவனிச்சு பார்த்தீங்களா எப்படி இருக்குது? ஒரு பெண் நடனம் ஆடுவதைப் போல இருக்கிறது. நம்மக்கிட்ட ஒரு பொண்ணு நடனம் ஆடினான். அந்த பொண்ணு ஒரு சின்ன பாட்டு எழுதினேன், வரலட்சுமி பெற்ற வரம் வாயுறையில் அடங்காது. வரலட்சுமி, அவ பேர் வரலட்சுமியா? வரலட்சுமி பெற்ற வரம் வாயுறையில் அடங்காது, கலைமிளிர கலைமகளே கலித்திருந்த கலித்தளித்த வரம் அதுவே, கலை மிகுந்த கலைமகளே களி தளித்த வரம் இதுவே. இசையுடனே நாட்டியமே இசை வித்து அனைவரையும், இசையுடனே நாட்டியமே இசை வித்து அனைவரையும், திசை நாங்கும் போற்றிடவே திறன் வளர்க வரம் மிளிர்க, திறன் வளர்க வரம் மிளிர்க. சின்ன பாட்டு. ஏன்னா நான் பணம் 1000 ரூபாய் எடுத்துகிட்டு வரல, அங்கே பணம் கொடுத்தாங்க இல்லையா, நான் மனத்தை எடுத்துகிட்டு வந்தேன். பணம் கொடுக்க முடியாததுனால ஒரு மனம். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, ரா என்பது நாடகம், அப்போ தமிழ் என்பது இயல், இசை, நாடகம். ஆண்டாள் பிராட்டியார் அந்த எல்லை சொன்ன பாருங்க, எல்லையை இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லன்றலையின் மீர். அந்த படிக்கும்போது ரொம்ப அற்புதம், சில்லன்றலையின் மீர் நங்கைமே போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயானை. சார் அதே அது போதும், ஃப்ளோ பாருங்களேன். வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயானை பாடேலோ ரெம்பாவன். என்ன அற்புதமான பாட்டுகள். அதனால் இந்த ஆழிமழை கண்ணால் என்ன விசேஷம்னா, 17 ழா வருது. எத்தனை ழா வருது? பல தமிழர்களுக்கு 1 ழா வரமாட்டேங்குது, பல தமிழர்களுக்கு 1 ழா வரல. ஆனால் இந்த பாட்டில் 17 ழா, மொத்தம் 72 ஒருத்தர் சொன்னார் திருப்பாவது மொத்தம். சரி, ழாவே வராத பாட்டும் பாட முடியும். ஆண்டாள் தமிழை ஆண்டாள், ஆண்டாள் தமிழ். எப்படின்னா 17 ழா, உலகத்திலேயே 17 ழா வரக்கூடிய பாட்டே கிடையாது சார். அது 8 துய்யா இருந்தாலும் சரி, 10 பாட்டாக இருந்தாலும் சரி, அது 4 அடியாராக இருந்தாலும் சரி, 15 கீழ்க்கு எதுவாக இருக்கட்டும், ஷீரா புராணம் ரச்சனி வாட் எவர் இட் மேபி, 17 ழா வரக்கூடிய, 17 ழா 11 ழாஸ் வரக்கூடிய பாட்டே கிடையாது. சரி, ழாவே வராத பாட்டு, ஓ அங்கி உலகளந்த சொல்லி பாருங்கள் என்ன வெள்ள, அதில் என்ன சார் வேடிக்கை? 4வது பாட்டில் 17 ழா வருது, 3வது பாட்டில். அப்போ என்ன தெரியும், ஆண்டாள் சொல், அதாவது ஒரு ஆழ்வார் பாடுறார், திருமேசி ஆழ்வார் பகவானை பாடுறார், சுருக்குவார இன்றிய சுருக்கினாயதன்றியும்
பெருக்குவார இன்றியே பெருக்கினாய். ஏ பகவானே, உன்னால் சுருக்கவும் முடியும், உன்னால் என்ன பண்ண முடியும், பெருக்கவும் முடியும். சுருக்குவார இன்றியே சுருக்கினாய் அதன்றியும் பெருக்குவார இன்றியே பெருக்கினாய். ஆண்டாள் பதினோழா போட்டு பாட்டு பாட முடியும், யா போடாமல் பாட முடியுமா? வில்லிபுத்திர பாரதத்தில் கொம்பில்லாத பாட்டு நிறைய, நம்ம நாட்டில் பாத பாரதம் நிறைய சொல்கிறேன் தெரியும், கொம்பு இல்லாத பாட்டு சார், நெடில் இல்லாத பாட்டு. குறும்சீர் வண்ணம் உயர்வார உயர்னா நெடிலே வராது. உயர்வார உயர்னா லமுடையவன் எவனா வன்மா எர்வாரா மாதினால் அமருளி நன் எவனா வனா எர்வாரும் மாதி ஐயாரோ அமரர்கள் அதி பத்தி எவனவன் துயர் அறி சுடர சின்ன ஒரு எழுத்து கூட என்ன வராது, நெடில் கிடையாது. ஆண்டாள் தமிழை ஆண்டாள்னா ஒரு பாட்டு பாருங்க, நான் திண்டிவனத்தில் உபன்யாசம் பண்ணியிருந்தேன், ஒரு புலவர் கேட்டுட்டு எனக்கு ஒரு வாரம் சொல்கிறாரு, சார் நீங்கள் ஒரு பாட்டை சொன்னீங்க மறுநாளைக்கு மனப்பாடம் ஆயிடுத்துன்றார். ஏன்னா பாட்டு அப்படி அமைஞ்சிருக்கு, கனைத்திலம் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழிய நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை நீ எப்படி பார்ப்பேன் பனித்தலைவி. நான் 108 போனா கீன்னு கத்தும். அது மாதிரி நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீடனில் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தா என்ன அழகு சார் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் என்பவை. அனைத்தில்லத்தார் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நமக்கு யாருக்கும் வெக்கம் இல்லை. என்ன இதெல்லாம் நடக்கட்டுமே, டேக் இட் ஈஸி பாலிசி, ரொம்ப சுலபமாக கிடைக்கிற பாலிசி அதான், டேக் இட் ஈஸி. எதர்த்தம் சார், எங்கே கால் போகும் போக விடு, முடிவை பார்த்து விடு. ஆனால் ஆண்டாள் சொல்கிறார், நானாதாய் நாவுடையாய், கவனிங்க நானாதாய், இது எங்கே வருது, இது அப்படியே கம்மன் எடுத்துக்கிட்டான். பேசுவது மானமிடை பேணுவது காமம் நானாதாய், வெக்கமில்லை பேச்சு மட்டும் வாய் சொல்லு வீரரடி, நானாதாய் நாவுடையாய். அவன் சொல்கிறான், பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானுடரை. உங்கள் பையன் யார் சொல்கிறது, யார், கும்பகர்ணன், யார்கிட்ட, ராவணங்கிட்ட. என்ன சொல்கிறான், உங்கள் பையன் இந்திரஜித் இருக்கானே அவன் இந்திரஜித்து மேகநாதன்னு பேர் இந்திரஜித்து, நீ மானத்தை பற்றி பேசிட்டு ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டு அந்த பொண்ணை போய் சண்டை போட்டு தூக்கிற முடியல, கல்லை தூக்கிறது ஏறு தழுவுதல் எத்தனையோ உண்டு, நீ எதுவும் பண்ணலை, திருட்டுத்தனமாக போறையே, பேசுவது மானம். எனவே ஆண்டாள் பிராட்டியார் அற்புதமாக, நானாதாய் நாவுடையாய் மாற்றாரை மாற்றழிக்கவல், கவனிக்கணும், வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இந்த வார்த்தை வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, வல்லானையா வல்லா பிரிச்சா வல்லானை ஒரு அர்த்தம், வல்லானை கேப்பபிள் ஆஃப் டூயிங், வல்லான் ஸ்ட்ரென்த் உடையவன், வல்லானே குவலையாக போயிடுமா. இந்த வார்த்தைகள் ரொம்ப அற்புதமாக ஆண்டாள் பிராட்டியார் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஆண்டாளுடைய அற்புதமான அந்த பாடலை மீண்டும் மீண்டும் நவில் தோறும் நூல்நயம் போலும் பயில் தோறும் பண்புடையார், இன்னும் 2 நிமிஷம் இருக்குது, நவில் தோறும் நூல்நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடரும். அரைக்க அரைக்க மணக்கும் சந்தனம் தினம் உரைக்க உரைக்க உயரும் இன்குணம் துவைக்க துவைக்க வெளுக்கும் துணிகளே உனை சுவைக்க சுவைக்க வெளுக்கும் என் மனம் அரைக்க அரைக்க மனக்கும் சந்தனம் தினம் உரைக்க உரைக்க உயரும் நின் குணம் துவைக்க துவைக்க வெளுக்கும் துணிகளே உனை சுவைக்க சுவைக்க வெளுக்கும் என் மனம். எதுக்கு சொல்றேன், ஆண்டாள் பாட்டை சும்மா படிக்கிறதில்லை, உள்ள போய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே, கடல்ல மேலே போனா காற்று கிடைக்கும், கடலோரம் வாங்கிய காற்று, கொஞ்சம் கிட்ட போனால் உப்பு கிடைக்கும், கொஞ்சம் 100 பக்கம் போனால் மீன் கிடைக்கும், மூச்சு அடைக்க வாரிகளா முத்து குடிக்கவர், நம்ம முத்து அவர் தானே, நம்ம முத்து இருக்கா இல்லையா, ஏன்னா இத்தனை வேலை பார்த்தவர், இத்தனை பல முத்துக்களை உருவாக்கும் ஒரு முத்து அவர், அப்படிதானே, பல முத்துக்களை உருவாக்குற ஒரு முத்து அவர். அப்படி முத்து உள்ளே கிடைக்கும், கடலில் போக போக என்ன கிடைக்கும், அதே போல் தான் பால், பால்
தயிர், பிறகு வெண்ணெய், நெய். ஆக ஆண்டாள் பிராட்டிய அற்புதமான பாடலை பாடுறா சொல்லி ஒரே ஒரு பாட்டு, ஆடி தள்ளுபடி தள்ளுபடி உள்ளபடி ஆண்டாள் சொன்னபடி, ஆடி தள்ளுபடி தள்ளுபடி உள்ளபடி ஆண்டாள் சொன்னபடி. பைய தூய் கை தட்டினா பாட்டு கேட்காது, கை பைய துயின்ற பரமநடி பாடி நெய்யும் தள்ளுபடி, பைய துயின்ற பரமநடி பாடி பாலும் தள்ளுபடி, பைய துயின்ற பரமநடி பாடி மையும் தள்ளுபடி மலரும் தள்ளுபடி. ஆடி தள்ளுபடி தள்ளுபடி இந்த நெய்யுண்ணும் புரிய மாட்டது பையனை. தள்ளுபடி தள்ளுபடி சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் இதை விளக்குங்கள். அது செய்யாதன செய்யும், செய்த கால செய்யக்கடும், செய்தக்க செய்யாத மகனும். இதுக்கு மேல பேசுறவங்க கொடுத்த நேரம் கெடும். நன்றி, வணக்கம். இழிவது எந்த பாடல்? சாபம் இழிவது எந்த பாடல்? அடுத்து அடுத்தது சாபம் இழிவது எந்த பாடல்? ஐந்தாவது மாயனை மண்ணு, மாயனை மண்ணு. பசுக்கள் கவனிக்கணும், வருது சரி. இப்படி சொல்றேன், குடம்னு ஒண்ணு வருது, பசுக்கள் குடம். இன்னொன்னு என்ன? பசுக்கள் பால் கறந்தா பிடிக்கிற அந்த பாத்திரம் இருக்க, திருப்பாவில ரெண்டு வருது, ஒண்ணு குடம், இன்னொன்னு கொஞ்சம் கஷ்டமான கேள்விகள். ஏற்ற களங்கள், அதாவது களம், களம், களம். உலகம் என்று எத்தனை இடத்துல வருது? உலகம், உலகம், உலகம் எத்தனை? மூன்று இடத்துல வருது. என்னென்ன? ஓங்கி உலகளந்த 17வது பட்டு, அம்பரம் அன்றி உலகம் மலந்தாய் அடி போட்டு 24வது பாசுரம், 17ஆம் பாசுரத்தில் அம்பரமே தண்ணீரே சோறு. சரியான விடை. கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. அதாவது நாங்கள் என்ன, அடுத்த கேள்வி, தாமோதரன் என்று ஆண்ட தாமோதரன், அதாவது கண்ணன் தாமோதரனாக ஏன், அதாவது தாமோதரன் பெயர் பொருத்தம் என்று கண்ணன் ஆண்டாள் கூறுகிறார். அந்த பாட்டிலே வருது, ஏன்? அடுத்தது இரண்டாவது, இரண்டாம் நம்பர், தாயை குடல் விளக்கம் செய்தவர். சரியான விடை, சரியான விடை. தாயை குடல் விளக்கம் செய்தாலே தாமோதரன். அடுத்த காலாவது ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் பெயர் எந்த பாட்டில் வருது? நாலாவது, ஸ்ரீவில்லிபுத்தூர் பெயர் எந்த பாசுரத்தில் வருது? நாலாவது, அஞ்சாவது, ஆறாவது, ஒன்று. சரியான விடை, சரியான விடை. அவனே அந்த ஒன்னா நம்பரே ஒன்று. திருப்பாவில வர ஒரு நதி, ரெண்டாவது, 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 ரெண்டாவது. ஆ, யார் சொல்லணும் இப்போ? யமுனை, யமுனை. ஆறாவது சரியான விடை. அடுத்த கேள்வி, திருப்பாவில வர ஒரு கூட, அஞ்சாவது, திருப்பாவில கோவர்தனகிரி மலை குன்று குடையாய் குடை. அதே மான்மார் குடை இல்ல, குன்று குடை. அடுத்த கேள்வி, சொல்லணும். ஆதித்யனும், திங்களும் ஆதித்யனும். ஆதித்யன் சரிதான். அடுத்து இன்னொன்று, இன்னொரு ரெண்டு வருது. ஞாயிறு ஒண்ணு,
நான் ரெண்டு கேட்க கூட ஒன்று தான் கேட்கும், ஏன்னா ரெண்டு கேட்டால் எப்படி மார்க் போகிறேன். அடுத்த கேள்வி, கேசவன் என்ற வார்த்தை எத்தனை தடவை வருது? இல்லை யாருக்கும் மார்க் இல்லை, குறிப்பிட்ட நம்பர் தான் சொல்லணும், எல்லாம் சொல்லணும். அடுத்த கேள்வி, நற்செல்வன் எந்த பாட்டு, இது யார் சொல்லணும் இப்போ? அல்ல இப்படி வச்சுங்க, இப்படி சொல்றேன், பந்தார் செந்தாமரை கையால் சீரார் வலை ஒலிப்பு, செந்தாமரை கையால் சீரார் வலை, செந்தாமரை கை, செந்தாமரை. உன் பேர் என்னமா? உன் பேர் என்ன? பூஷிதா. செங்கல் சரியான விலை. அடுத்த ஸ்ரீதர் அவருக்கு இந்த பரிசு, இவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். ஸ்ரீதர் கைகுண்ட ஸ்ரீனிவாசன் நாகராஜன் அவர்கள். நாராயணன் பாலசுப்ரமணியன் ஆண்டாள் சபை. பேர் பேர் அவங்க பேர் சொல்லணும். நரசிம்மன், நரசிம்மனுக்கு பதிலாக காஞ்சிபுரம் வினாடி வினா குழந்தைகள் பூஷிதா. மூன்று பேரும் முதல் பரிசை பெறுகிறார். அவர்கள் அடுத்த பரிசு. அது லிம்கா பிறகு ஒரு முக்கியமான செய்தி. பாருங்க, ரெண்டு பேரும் இரட்டையர்கள், கை தட்டி வாழ்த்துகிறோம். பணியிலே இப்பொழுது முற்றோதல். அந்த இப்பொழுது நம்மாழ்வார் சபை, அடுத்தது ஆண்டாள் வர்மன் கல்லூரி தாளாளர் ஐயா அவர்களுக்கு நிகழ்ச்சி அமைப்பாளர்களின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அம்மன் கழக மரக்கட்டளுடைய பொதுச்சாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. திவனம் நிறுவன தலைவர் வீர வெங்கடேசன் ராமானுஜன் ஐயா அவர்கள். பாராட்டு கத்துங்க, பாராட்டுறதே கிடையாது. முதல்ல உங்களை நீங்க பாராட்டிங்க, நாம நல்லா இருக்கும். அடுத்து எல்லாரையும் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைசான். அதனால அந்த நம்மாழ்வார் சபை நம்மாழ்வார் சபையாக இருக்கிறது. நம்முடைய பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது டிடி வரதராஜன் சுவாமி நேரடி கடவா புஸ்தம் கொடுத்திருக்கார். எனவே அவருக்கு இந்த பரிசு. தயவுசெய்து கவனிக்கணும், நான் என்ன சொன்னேன்னா, ஏன்னா இப்போ நான் வந்து யாராவது விவாதம் அடிக்க வந்திருந்தா வரலாம். சொன்னே சாமி, நன்றி நன்றி. சார்பாக அமைப்பாளர்கள் சார்பாக சிறப்பு செய்கிறார். நன்றி. அடுத்ததாக நம்மாழ்வார் சபை நிறுவனம் சிறப்பு செய்யப்படுகிறது. திண்டிவனம் தமிழ்ச்சங்க தலைவர் கவிமாமணி துரை ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. அனுமதி பெற்று வருவது எவ்வளவு பெரிய விடயம் என்பது தெரியும். அந்த வகையில் மாலோலன் கலை அறிவிப்பாக குழந்தைகளை வளர்த்த ஸ்ரீதரன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கல்லூரியுடைய முதல்வர் மிக சிறப்பானது ஒரு வரவேற்பு வழங்கியவருக்கு நன்றி பாராட்டி. தகப்பனை ஆண்டாள், தாடாளனே ஆண்டாள், எம்பெருமானாரே ஆண்டாள், நம்மை ஆண்டாள், தமிழகத்தின் கோபுரத்தை ஆண்டாள், திருப்பாவையே திவ்ய தேசம், அதுவே நமக்கு உயர்வு தரும் சுவாசம், மார்கழி மாதம் அற்புத நோன்பு மாதம்,
திருப்பாவை எங்கள் வாழ்வில் ஒரு திருப்பம், திருப்பாவை 1000 விவாத அரங்கம், சுவாமி குரல் ஏற்படுத்தி தினம் ஒரு தலைப்பு காவலை தூண்டி பேச வைத்து தொகுப்புரை மூலம் ஊக்கப்படுத்தி தம் நோக்கத்தில் வெற்றி பெறுகிறார். நம் அனைவரின் ஆண்டால் குண்டரடி பொடியாழ்வார் மூலம் கருத்து விதைகளை விதைத்து நம் மனதில் மரம் நடு விழாவை நடத்தி இருக்கிறார். திருப்பாவை மரம் என்ற வேதம் அனைத்து எங்கள் குழுவில் மிகச் சரியாக விதைக்கப்பட்டு விட்டது. எங்கடவர்க்கு எங்களை விதி என்ற மாற்றத்தை அரங்கன் நடத்தி கொட்டுகிறான். ஒரு வினாத்தாளுக்கு பல்வேறு மாணவர்கள் பல தகுதியான பதில் எழுதுவார்கள். இது 1 வினாத்தாள், 1000 பதில் வகைகள் என ஆசான் கூறுவார். 10,000 கோபியர் பதிவுகள் பல பல விதமாய் நெஞ்சில், ஒரே பதியாம் கண்ணன் பல பல வடிவம் எடுத்தான் தன்னை போல. ஒரு தலைப்புக்கு பல்வேறு தகுதியான பதிவுகள் பாகவத உத்தமர்களிடம் தங்கள் தங்கள் பார்வையில், பொது தலைப்புக்கும் சலைக்காத நேய பக்தர்கள், ஆசானின் பணி இந்திய பாரம்பரியத்தையும் வைணவத்தையும் ஊதி வளர்க்கும் உழைக்கலன், ஆடம்பரமில்லாத ஆரவாரமில்லாத அமைதி பொழுதை பொற்காலமாக்கி தொண்டுக்கே தொண்டு செய்து என்றும் தொழுது வழியொழுக பண்டே பரமன் பணித்த பணி வழி வழி நடப்பவர், நீண்ட ஆயிலும் உடல் நலமும் பெற்று நீடோடி வாழ அரங்கனை பிரார்த்திக்கிறேன். பொலிக 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 நித்திய ஸ்ரீ நித்திய மங்களம். தான் தித்தி திருக்குமோ மறுபொசித்த மாதவந்தன் வாய்க்கு.